சலாம் ஃப்ரெண்ட்ஸ், நலம் தமிழ் சேனலுக்கும் உங்களை அன்புடன் அழைக்கிறேன். இன்றைக்கி நாம் பேச போகிற வரலாறு குந்தவை நாச்சியார் வரலாறு. பொதுவாகவே சோழர் பரம்பரையிலிருந்து நமக்கு தெரிஞ்ச மிக முக்கியமான பெயர்கள் ராஜராஜ சோழன், ராஜேந்திர சோழன். இது தவிர மற்ற சில சோழ மன்னர்களுடைய வரலாறும் ஓரளவுக்கு தெரியும். அப்படின்னாலும் நம்மிடமிருந்து திட்டமிட்டு மறைக்கப்பட்ட ஒரு சோழ நாட்டு ராணியினுடைய கதை தான் இந்த வரலாறு. இது வெறுமன கதை இல்லைங்க, இதுக்கு பின்னணியில் மிக முக்கியமான ஒரு வரலாற்று பயணம் இருக்குது. அது என்ன அப்படிங்கிறத இந்த வீடியோ முழுவதையும் நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். வாங்க வரலாற்றுக்களை பயணிப்போம். சோழன் அப்படின்னா வளவன், வளமுடையவன், நிலமுடையவன், வேளாளன் அப்படின்னு சொல்லிட்டு பல பொருள்கள் இருக்குது. சோழவேந்தர்கள் வந்து பல கல்வெட்டுக்களில் வந்து எப்படி குறிப்பிடப்பட்டிருக்கிறாங்க அப்படின்னா மல்லர், குடும்பர், குழந்தவராக அறியப்படுகிறார். சோழ மன்னர்களில் வந்து சோழன் கரிகால் பெருவளத்தான் அப்படிங்கிற மல்லர் குலவேந்தன் தான் வந்து கல்லணையை கட்டி அன்றைய கால வேளாண் தொழிலை வந்து விரிவாக்குவதற்கு வந்து பெரும்பாடுபட்டதாக சொல்லப்பட்டிருக்கு. தஞ்சை பெருவுடையார் கோயிலை கட்டிய ராஜராஜ சோழனுடைய இயற்பெயர் குஞ்சரமல்லன். இந்த ஒரு பேர் மட்டும் இல்லாமல் ராஜராஜ சோழனுக்கு தேவேந்திரன், சக்கரவர்த்தி, பண்டவன் அப்படிங்கிற பல புனைப்பெயர்களும் சொல்லி அழைச்சிருக்காங்க. அன்றைய காலத்தில் குடவோலை முறை அப்படிங்கிற குடும்ப ஆட்சியை மிகச்சிறப்பாகவும் அதே நேரத்தில் தொடர்ச்சியாகவும் செஞ்ச ஒரே குடும்பம் அப்படின்னா இவர்களுடைய, இந்த மன்னர்களுடைய குடும்பம் அப்படிங்கிறது கல்வெட்டு சொல்லக்கூடிய உண்மை. பெரும்பாலும் அன்றைய கால அண்டை நாட்டு அரசர்கள் வந்து ராஜராஜ சோழனை வந்து எப்படி அழைச்சிருக்காங்கன்னா குஞ்சரமல்லன் அப்படின்னு சொல்லி தான் அழைச்சிருக்கிறாங்க. அதுக்கான அர்த்தம் என்ன அப்படின்னா ராஜராஜன் அப்படிங்கிறதுக்கும் குஞ்சரமல்லன் அப்படிங்கிறதுக்கும் வேந்தர் வேந்தன், மன்னர் மன்னன், அரசர்களின் அரசன் அப்படிங்கிற பொருள்பட அவர்கள் வந்து அழைச்சிருக்கிறாங்க. அதுக்கு காரணமும் இருக்கு. சோழம் அதாவது சோழ நாடு அப்படிங்கிறது ஒரு மிகப்பெரிய பிரம்மாண்டமான ஆட்சி. அண்டை நாடுகளை அந்த அளவுக்கு வந்து அடக்கி ஆண்டு கொண்டிருந்த காலகட்டம்னால அந்த மன்னர்கள் தங்களுடைய ஆட்சிகளை நிலைநிறுத்தி கொள்வதற்காக சோழனை இப்படி அழைச்சி வந்திருக்கிறாங்க. இந்த புனைப்பெயர்கள் கொண்டு அந்த அரசர்கள் வந்து ஏன் இவ்வளவு பணிந்து சோழனுக்கு, அதாவது ராஜராஜ சோழனுக்கு பணிந்து நடந்திருக்கிறாங்க அப்படின்னா அதுக்கு மிகப்பெரிய ஒரு காரணமும் இருக்கு. தன்னுடைய அண்டை நாடான இலங்கைக்கு படையெடுத்து போய் அந்த ஒட்டுமொத்த ராஜ்யத்தையும் இலங்கை ராஜ்யத்தையும் வந்து கைப்பற்றி அதில் வெற்றியும் கண்டு கிட்டத்தட்ட 12,000 சிங்களவர்களை கைதிகளாக பிடிச்சிட்டு வந்து இங்கே இருக்கக்கூடிய தஞ்சை பெருவுடையார் கோயிலை கட்டி முடித்தார். யார்? ராஜராஜ சோழன். ஸோ இந்த அடிப்படையில் தான் இந்த பின்னணியினுடைய பயம்தான் பக்கத்தில் இருக்கக்கூடிய அண்டை நாட்டு ராஜாக்களை வந்து இந்த மாதிரியான பெயர்கள் சொல்லி அழைக்கக்கூடிய அளவுக்கு அவங்கள உள்ளாக்குச்சு. ஆக சோழ மன்னர்களுடைய வரலாறுகளை நாம் வந்து பேச முனைஞ்சோம் அப்படின்னா பேசிக்கிட்டே இருக்கலாம். மிக நீண்ட வரலாறு. இதில் நாம் எடுத்திருக்கக்கூடிய தலைப்பு நோக்கி தான் இப்போ நாம் போகணும். அந்த அடிப்படையில் சேர சோழ பாண்டியர்களை பொறுத்த வரைக்கும் தமிழ் இலக்கியங்களினுடைய கூற்றுப்படி அவர்கள் 3 பேரும் அண்ணன் தம்பிகளாக இருந்திருக்கிறாங்க. பிற்காலத்தில் ஏற்பட்ட சில கருத்து வேறுபாட்டின் காரணமாக அவங்க அந்த 3 பேரும் வந்து ஒவ்வொரு திசையை நோக்கி பயணித்து ஒவ்வொரு திசையில் அவங்களுடைய ஆட்சி அதிகாரத்தை நிறுவியிருக்கிறாங்க அப்படிங்கிறது தமிழ் இலக்கியங்களுடைய ஆணித்தரமான வாதமாக இருந்திருக்கு. இதுக்கு ஆதாரமாக பிஷப் கால்டுவெல் அப்படிங்கிற ஆங்கில வரலாற்று ஆய்வாளர் எழுதி, பேராசிரியர் சஞ்சீவி எழுதிய, அதாவது மொழிபெயர்த்த தென்பாண்டி திருநாடு திருநெல்வேலி வரலாறு அப்படிங்கிற நூலில் இந்த விஷயத்தை வந்து அவர் ஆணித்தரமாக பதிவு செஞ்சுருக்கிறார். ஆக இப்படி வந்து சேர சோழ பாண்டிய மன்னர்களில் சோழ வம்சத்தில் வந்த மிக முக்கியமான ஒரு பெண், ஒரு ராணி அப்படின்னா குந்தவை நாச்சியார் தான். ஏன் இந்த பெயர் வந்து இவ்வளவு ஒரு பவர்ஃபுல்லாக, இவ்வளவு ஒரு வரலாற்று சிறப்பு மிக்க ஒரு நபராக இருக்கிறாங்க அப்படின்னா அதுக்கு மிக முக்கியமான காரணமும் இருக்குது. பொதுவாக எந்த ஒரு அரச குல பெண்களாக இருந்தாலும் சரி அவர்களை பொறுத்த வரைக்கும்
பெரிய ஒரு பவரோ அல்லது வந்து வேறு வேறு திறமைகளோ வளர்க்கப்படாதவர்களாக தான் பெரும்பாலும் இருப்பார்கள். ஒரு பேர் குறிப்பிட்டு சொல்கிறதா இருந்தால் சில பேர்களை தவிர, உதாரணத்துக்கு வேலு நாச்சியார், ஒரு ஜான்சி ராணி, இந்த மாதிரி குந்தவை நாச்சியார், இது போன்ற ஒரு சிலரை தவிர வரலாறுல நாம எடுத்து பார்த்தோம் அப்படின்னா பெரும்பாலான ராணிகள் பெயர்கள் குறிப்பிடக்கூடப்பட்டிருக்காது, அதுதான் உண்மை. ஆனால் இந்த குந்தவை நாச்சியார் எதுல இருந்து வேறுபடுறாங்க அப்படின்னா, இப்படி சராசரி ராணியாக ஒரு ராஜாவுக்கு தங்கச்சியாக, அக்காவாக, இல்ல மகளாக, இல்ல மனைவியாக வெறுமனே இருந்து விட்டு போகாம அவர்களுடைய காலத்துல மிகப்பெரிய ஒரு ஒரு புரட்சியை பண்றாங்க. ஒரு பெண் புரட்சி அப்படின்னா அது அவங்கள்ட்ட வந்து இருந்து வந்தது அப்படின்னு நம்மளால சொல்ல முடியும். இப்படிப்பட்ட குந்தவை நாச்சியார் அப்படிங்கிற இந்த சோழ வம்சத்து பெண் சார்ந்த விஷயங்களை வாங்க ஒவ்வொன்றா பார்ப்போம். சோழ சாம்ராஜ்யத்தை பரந்தக சோழன் கிபி 907 இருந்து 953 வருஷம் வரை சுமார் 48 வருஷம் பதவி வகிச்சாரு. அவருடைய மகன் ராஜாதித்தன் தக்கோல போர்ல கொல்லப்படுறார். கிபி 950 மகன் இறந்த வருத்தத்திலேயே பராந்தகன் ஆட்சியை வந்து கண்டாராத்தியனுக்கு கொடுக்கிறார். கண்டாராத்தியன் கிபி 950 டு 956 ஆண்டு, அதாவது வெறும் 6 ஆண்டுகளே வந்து ஆட்சி செய்கிறார். அதுக்கப்புறம் அருஞ்சயனுக்கு பிறகு அவனுடைய மகன் சுந்தர சோழன் கிபி 950 இருந்து 973 வரை பதவி வகிக்கிறார். அவர் வந்து பதவி ஏற்ற சில காலத்திலேயே அவருடைய இரு மகன்களில் ஒருவரான ஆதித்ய கரிகால சோழன் கொலை செய்யப்படுகிறார். மகனுடைய இழப்பில் அதிர்ச்சியும் வருத்தமும் அடைஞ்ச அந்த சுந்தர சோழன் வந்து சில மாதங்கள்லே வந்து இறந்தும் போகிறார். சுந்தர சோழனுக்கு வந்து இரண்டு மகன்கள், ஒருவர் வந்து கொல்லப்பட்ட ஆதித்த கரிகாலன், இரண்டாவது மகன் தான் ராஜராஜ சோழன். ஆக இந்த ராஜராஜ சோழன் சுந்தர சோழனுக்கு மகன், வானவன் மாதேவிக்கும் பிறந்தவர். அதாவது சுந்தர சோழனுக்கு வந்து இரண்டு மனைவிகள், அந்த இரண்டு மனைவிகளில் வானவன் மாதேவிக்கு பிறந்தவர் தான் இந்த குந்தவை நாச்சியார். அதாவது ஆதித்த கரிகாலனோடு பிறந்தவர். அருள்மொழிவர்மன் என்கிற ராஜராஜ சோழனுடைய மூத்த சகோதரி தான் குந்தவை நாச்சியார். இப்படிப்பட்ட இந்த குந்தவை நாச்சியாருடைய தந்தையான சுந்தர சோழன் வந்து செம்பியன் குடியை சார்ந்தவர் அப்படின்னும், இவருடைய மனைவி மாதேவி வந்து சங்க காலத்தில் வாழ்ந்த திருமுடிக்காரி அப்படிங்கிற வழிவந்த மலையாள குடியை சார்ந்தவர் அப்படின்னும் அறியப்படுறாங்க. இந்த குந்தவை நாச்சியார் வந்து தன்னுடைய தம்பியான ராஜராஜ சோழன் மேலே கொண்டிருந்த அந்த அன்பை போலவே ராஜராஜ சோழனும் தன்னுடைய தமக்கையான குந்தவை நாச்சியார் மீது வந்து அதீத அன்பு வச்சிருந்ததாக வரலாறு சொல்லுது. இந்த அன்புக்கு சான்றாக ராஜராஜ சோழனுடைய பல்வேறு கல்வெட்டுக்களில் அவர்களுடைய அன்பை பற்றியும் குறிப்பிடப்பட்டிருக்கு. அதற்கு உதாரணமாக நாங்கொடுத்தனவும் அக்கன் குந்தவை கொடுத்தனவும் அப்படிங்கிற பேரில், அதாவது அக்காவும் தம்பியும் இருவருக்குள்ளே கொடுத்து கொண்ட அந்த அன்பளிப்புகள் பற்றிய அந்த வரலாற்று குறிப்புகள் வந்து இன்றைக்கும் பல்வேறு சோழ கல்வெட்டுகளில் குறிப்பிடப்பட்டிருக்கு. இப்படி ராஜராஜ சோழனுடைய தனிப்பட்ட அன்பை பெற்ற தன்னுடைய அக்காளான இந்த குந்தவை நாச்சியார் வந்து ஏறத்தாழ பல வருஷங்களாக நீடித்த சோழர்களுடைய ஆட்சியில் வந்து பெரும்பங்கு வகிச்சிருக்கிறாங்க அப்படிங்கிறது மறக்க முடியாதது. அப்படி அந்த வகையில் தன்னுடைய தனிப்பட்ட வாழ்க்கையில் அவர் காலத்தில் ஏற்பட்ட அரசியல் சார்ந்த விஷயங்கள், தன்னுடைய கணவன் சகோதரன் கொலை செய்யப்பட்ட பின்பு அவர் வாழ்ந்த அந்த தலைமறைவு வாழ்க்கை, அப்புறம் வந்து தனிப்பட்ட வாழ்க்கையில் அவர் சந்தித்த பல நெருக்கடிகள், அரசியல் காழ்ப்புணர்ச்சிகள், இப்படி பல்வேறு விஷயங்களை அவங்க கடந்து அவர்கள் வந்து ஒரு அவர்கள் கொண்டிருந்த அந்த வைதீக மதம் இருக்கு இல்லையா, அந்த மதத்தின் மீது அவர்கள் சில சேஞ்சஸையும் கொண்டு வர நினச்சிருக்கிறாங்க அன்றைய காலத்தில். எந்த மாதிரியான சேஞ்சஸ்னால், அந்த அன்றைய காலம் அந்த வைதிக மதங்கள் மக்கள் மீது திணித்த அந்த பிற்போக்குத்தனத்தையும் அவர்கள் மீது கொண்ட அந்த வெறுப்புணர்ச்சியையும் வந்து நீக்கிறதுக்காக அரும்பாடுபட்டிருக்கிறாங்க. இது ஏதாவது ஒரு வகையில் இந்த வைதிக மதத்தை வந்து மாற்றி அமைக்கணும் அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய ஒரு இயக்கம் கொண்டவர்களாக வாழ்ந்திருக்கிறாங்க. இப்படி வந்து குந்தவை நாச்சியார் வந்து அந்த வைதிக மதத்தை எதிர்க்கிறதுக்கு இன்னொரு ஒரு பெரிய காரணம் என்ன அப்படின்னா,
பெண்களை அந்த அடிமைப்படுத்தி வச்சிருந்த அன்றைய கால வழக்கம், அதாவது மதத்தின் பெயரால் அடிமைப்படுத்தி வச்சிருந்த அன்றைய வழக்கத்தை முற்றிலுமாக இதை வந்து இதிலிருந்து விடுதலை வேண்டும், பெண்களுக்கான விடுதலை வேண்டும் அப்படிங்கிற ஒரு இயக்கத்தோடையே இருந்திருக்கிறாங்க. அப்படிப்பட்ட அந்த நாட்களில் அவர்கள் வந்து பல்வேறு வைதீக வெறுப்பு பிரச்சாரங்களையும் கூட செஞ்சதாக இன்றைக்கும் பல கல்வெட்டுகள் வந்து சொல்லியிருக்கு. அதுக்கு உதாரணமாக இருமுடிச்சோழபுரம் அப்படிங்கிற அன்றைய கால ஊரில் உத்தம சோழனுடைய தாயாரான செம்பியன் மாதேவி ஊரான மலையூரை சார்ந்தவர்கள்ட்ட போய் அவங்க பிரச்சாரம் பண்ணதாகவும் சில குறிப்புகள் வந்து இருக்குது. இப்படிப்பட்ட சூழ்நிலையில் ராஜராஜனும் அவருடைய தமக்கையான குந்தவை நாச்சியாருக்கும் இஸ்லாமிய மார்க்கம் குறித்த அறிவு ஓரளவுக்கு அப்போதே இருந்திருக்கு. அது எப்படி அப்படின்னா, அவருடைய தந்தையான சுந்தர சோழனுடைய ஆட்சி காலத்தில் இருந்தே இஸ்லாம் சம்பந்தமான அந்த விஷயங்கள் வந்து உள்ளே வர தொடங்கியிருக்கு. அதாவது சோழர் ஆட்சி பகுதியில் நந்தகர் அப்படிங்கிற ஒரு நபர் வந்து, அதாவது இஸ்லாமியருடைய பழக்கம் குந்தவைக்கும் ராஜராஜ சோழனுக்கும் வந்து இருந்திருக்கு. இந்த அந்த நந்தகருடைய அந்த கருத்துக்கள் வந்து இவருடைய மனதில் வந்து ஆழ பதிஞ்சிருக்கு. அப்படின்னாலும் இந்த விஷயத்தை அவர்கள் வந்து தங்களுக்குள்ளேயே வச்சுக்கிட்டாங்களே தவிர இதை வெளியில் கொண்டு போய் பிரச்சாரம் பண்ணோம் அப்படின்னா ஆட்சி அதிகாரத்திற்கு பெரிய ஒரு பாரதூரமான நிலை ஏற்படும் அப்படிங்கிறதுனால அதை அவர்கள் வந்து அவங்க தனக்குள்ளேயே வச்சுக்கிட்டாங்க. இருந்தாலும் தன்னுடைய நாட்டில் அன்றைய காலத்தில் இருந்த அந்த மதம் சார்ந்த சூழ்நிலையை எதிர்த்து என்னதான் உலக அளவில் மிகப்பெரிய ஒரு ஆட்சி அதிகாரத்தை ராஜராஜ சோழனும் அவருடைய தங்கையும் கட்டமைச்சிருந்தாலும் இந்த ஒரு குறிப்பிட்ட விஷயத்தை அவர்களால் எடுத்து கொண்டு போக முடியல. இது அவர்களுக்கு மட்டும் இல்லை, கிட்டத்தட்ட உலகத்தில் வாழ்ந்த எல்லா மன்னர்களுடைய மிகப்பெரிய பலவீனமாகவும் இது இருந்திருக்கு. இப்படிப்பட்ட நிலையில் வந்து போய்கிட்டு இருக்கும்போது தான் வந்து ஒரு கட்டத்தில் குந்தவை நாச்சியார் ரொம்பவே போல்டா, அதாவது தன்னுடைய சகோதரன் ராஜராஜ சோழனுக்கும் இஸ்லாம் பற்றிய அறிவு இருந்திருந்தாலும் போல்டாக, அதாவது நான் தன்னிச்சையாக முடிவெடுக்கப் போகிறேன் அப்படிங்கிற ஒரு அர்த்தம் பட சில செய்திகளை வந்து ராஜராஜ சோழனுக்கு அனுப்புறாங்க. அந்த செய்திகளை என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, இந்த மாதிரி இந்த வைதீக மதத்தில் இருந்து என்னால் இந்த மக்களை வந்து திருத்தவோ மாற்றவோ முடியாது, அதன் காரணமாக நான் எனக்கு கிடைச்சிருக்கிற அந்த இஸ்லாம் அப்படிங்கிற அந்த செய்தியை நான் வந்து ஃபாலோ பண்ண போகிறேன் அப்படின்னு அன்றைய காலத்தில் அவர்களுக்கு கிடைச்ச செய்திகளை மட்டும் எடுத்துக்கொண்டு நான் இந்த விஷயத்தை மட்டும் ஃபாலோ பண்ண போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இஸ்லாமிய சமயத்துக்கு மாறுறாங்க. மாறினதோட தன்னுடைய சகோதரனான ராஜராஜ சோழனுக்கும் இதை வந்து மாற சொல்லி அவங்க வந்து கடிதம் எழுதுறாங்க. இருந்தாலும் ராஜராஜ சோழன் அவருடைய சூழ்நிலை காரணமாக அதை வந்து மாற முடியாத நிலையிலேயே அவர் மரணிச்சு போயிடுறாரு. இதுதான் வந்து ராஜராஜ சோழனுக்கும் குந்தவை நாச்சியாருக்கும் இருந்த இஸ்லாம் சம்பந்தமான கடித தொடர்பா இருந்திருக்கு. குந்தவை நாச்சியார் வந்து இஸ்லாத்தை ஏத்துக்கிட்டதுக்கப்புறம் சோழ நாட்டில் நடந்த அந்த கூச்சல் குழப்பத்தை வந்து ஒரு ஒன்று முடிவுக்கு கொண்டு வரணும், இல்லைன்னா இவங்களை மாற்றணும் அப்படிங்கிறப்ப இதை முடிவுக்கு கொண்டு வர்றதுக்கு ஒரே ஒரு வழி, நாம் இந்த நாட்டில் இருந்து குடிபெயர்ந்து விடலாம் அப்படின்னு முடிவு பண்ணுறப்ப சிரியா நாட்டிற்கு போவதாக முடிவெடுக்கிறாங்க. ஏன் சிரியா நாட்டுக்கு போகிறாங்க அப்படின்னா, ஏற்கனவே அவருடைய தந்தைக்கு இஸ்லாமிய மார்க்கம் குறித்த அந்த அறிவை கொடுத்த நத்தர் அப்படிங்கிறவர் வந்து சிரியா நாட்டை சார்ந்தவர். இவர் வந்து ஹிஜ்ரி 397 துல்ஹஜ் பிறகு 2 வந்து பிறந்திருக்கார், அதாவது கிபி 939 வருஷம் வந்து பிறந்தவர். அவர் ரம்ஜான் மாதம் 14 வெள்ளிக்கிழமை கிபி 1006 இறந்ததாகவும் செய்தியிருக்கு. இப்படிப்பட்ட இந்த நபரை தேடி குந்தவை நாச்சியார் வந்து சிரியா நாட்டுக்கு புறப்படுறாங்க. அங்கே போய் அவரையும் தேடி கண்டுபிடிச்சு அவரோட இருக்கிறாங்கன்னா அவர் வந்து ஒரு தந்தை ஸ்தானத்தில் இருக்கக்கூடியவங்க கிட்டத்தட்ட, ஏன்னா அவருடைய தந்தையினுடைய வயது கொண்டவர்னால அவர் வந்து என்ன பண்ணுறாருன்னா குந்தவை நாச்சியாரை தன்னுடைய மகளாகவே வளர்த்து வர்றாங்க. அவர்கிட்ட இருந்து முழுமையாக இஸ்லாத்தை கற்றுக்கிட்டு அங்கேயே இருந்து இறுதியாக அங்கேயே இறந்தும் போய்விடுகிறார். இதுதான் குந்தவை நாச்சியார் பற்றி ஆதாரபூர்வமாக கிடைத்திருக்கக்கூடிய செய்திகளாக இருக்குது. இதுபோக தமிழகத்தில் வந்து குந்தவை நாச்சியாரை வந்து துலுக்க நாச்சியார் அப்படிங்கிற பேரில் பல்வேறு கோயில்களில் பல்வேறு கதைகளோட பின்னணியோடு வந்து சொல்லப்பட்டிருக்கு. அப்படின்னாலும்
ஆதாரபூர்வமாக ஆர்த்தன்டிக்காக சோழ வரலாற்றில் இருந்து எடுக்கப்பட்ட தரவுகளின்படி இதுதான் அவருடைய விஷயமாக இருந்திருக்கே தவிர, மற்றபடி குந்தவை நாச்சியார் வேற என்னென்னலாம் செஞ்சாங்க அப்படிங்கிறதுக்கு பல்வேறு விஷயங்கள் இருக்குது அப்படின்னாலும் நாம் இந்த வீடியோக்காக இதை சுருக்கமாக சொல்லியிருக்கிறோம். ஸோ மறக்கப்பட்ட ஒரு மிக முக்கியமான ராணி, இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டு அந்த இஸ்லாத்தை தேடி வேறு நாட்டுக்கு சென்று அந்த அறிவை வளர்த்து அங்கேயே இறந்து போன ஒரு ராணியை பற்றிய ஒரு நினைவு கூறலாகத்தான் இந்த வீடியோவை நாம் பதிவு செய்கிறோம். இது எல்லாவற்றுக்கும் மேலாக இந்த வரலாறை நாம் வந்து இங்கே ஏன் நாம் பதிவு செய்கிறோம் அப்படின்னா ரெண்டே ரெண்டு நோக்கம்தான். ஒன்றாவது என்ன அப்படின்னா, என்னதான் இன்றைய காலத்தில் பெண்கள் வந்து வளர்ச்சி அடைஞ்சிருந்தாலும், அன்றைய காலத்தில் சில பெண்கள் ஆட்சி அதிகாரத்தில் இருந்திருந்தாலும், சாதாரண குலத்து பெண்களாக இருந்தாலும், அவர்களுக்குள்ள இயல்பாகவே ஊட்டப்பட்ட அந்த குறை மதிப்பீடு, நீ ஒரு பெண்ணால் இவ்வளவுதான் முடியும், இதுதான் ஒரு பெண்ணினுடைய இலக்காக இருக்க வேண்டும் அப்படிங்கிற அந்த தாழ்வு மனப்பான்மையை வந்து உடைச்சி எரிஞ்சு, நான் ஒரு பெண்ணாக இருந்தாலும் என்னுடைய நோக்கத்தை தேடி நான் எவ்வளவு தூரம் வேண்டாலும் பயணம் செய்வேன் அப்படின்னு சொல்லி அன்றைய காலத்திலேயே தன்னுடைய சகோதரன் ராஜராஜ சோழனையும் அழைச்சி அந்த ஆட்சியின் கீழ மக்களை வந்து வழி திருத்தக்கூடிய ஒரு செயலையும் ஈடுபட்டு அதில் வந்து முடியாது, இதுக்கப்புறம் இங்கே வந்து முட்டி மோதி வேலை இல்லை அப்படிங்கிற ஒரு பட்சத்தில் நாடு விட்டு நாடு போய் சிரியாவில் போய் தன்னுடைய அறிவை வளர்த்து கொள்வதற்காக ஒரு பெண், அதுவும் ஒரு தமிழ் பெண் போயிருக்கிறாங்க அப்படின்னா இப்படி ஒரு வரலாறு தமிழகத்தில் வேறு எங்கேயுமே கிடையாது. ஆக இந்த வரலாறை நாம் பதிவு செய்யலைன்னா வேற யார் பதிவு செய்வோம்? அதுக்காகத்தான் இந்த இடத்துல நம்ம பதிவு செய்கிறோம். ரெண்டாவது வந்து, கேரளாவில் வந்து கொடுங்கலூரில் ஆட்சி செஞ்சுக்கிட்டு இருந்த சேரமான் பெருமாள் எப்படி சவுதி அரேபியாவிற்கு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வாழ்ந்த காலத்திலே அவர்களை சென்று சந்தித்து இஸ்லாத்தை அறிந்து கொண்டு அங்கேயே மரணித்தார்களோ, அப்படிப்பட்ட ஒரு நிலையில் இங்கிருந்தும் ஒரு தமிழ் பெண் புறப்பட்டு குந்தவை நாச்சியார் வந்து சிரியாவிற்கு போய் இஸ்லாத்தை கற்றுக்கொண்டு அங்கேயே மரணித்த வரலாறு இங்கேயும் உண்டு அப்படிங்கிறத வந்து ஏனோ இங்கே வந்து திட்டமிட்டு மறைச்சிருக்கிறாங்க. இந்த வரலாறை நாம் தான் உலகத்திற்கு வெளிச்சம் போட்டு காட்டணும் அப்படிங்கிறதுக்காகவும், இரண்டாவதாக மிகப்பெரிய ஒரு குற்றச்சாட்டு இஸ்லாமிய மார்க்கத்தின் மீது காலம் காலமாகவே வைக்கப்பட்டிருக்கு, இது வந்து திணிக்கப்பட்ட மார்க்கம், இது வாளால் பரப்பப்பட்ட மார்க்கம் அப்படின்னு இந்த வரலாறுகள், அதாவது சேரமான் பெருமானுடைய வரலாறும் சரி, குந்தவை நாச்சியாருடைய வரலாறும் சரி, இவைகள் சொல்லக்கூடிய உண்மை என்ன அப்படின்னா, இஸ்லாம் இந்த மக்களால் தேடி போய் கொண்டு வரப்பட்டதை தவிர இஸ்லாம் தேடி வந்து இங்கு வலிந்து கொடுக்கப்பட்ட ஒரு விஷயம் அல்ல, இது வலிந்து போய் தேடி எடுத்து கொண்டு வந்த ஒரு பொக்கிஷமாகத்தான் இஸ்லாம் வரலாற்றில் பதியப்பட்டிருக்கிறது அப்படிங்கிறத நாம் வந்து இங்கே விளங்கிக்கிறோம். இஸ்லாம், மீண்டும் சொல்கிறோம், இஸ்லாம் அப்படிங்கிறது ஒரு மதம் கிடையாது, இது ஒரு புரட்சி. எங்கெல்லாம் மனிதன் நசுக்கப்படுகிறதோ, எங்கெல்லாம் உரிமைகள் மறுக்கப்படுகிறதோ, எங்கெல்லாம் படைத்தவனை விடுத்து படைப்புகளை இந்த மனிதன் வணங்க துவங்குகிறதோ அங்கெல்லாம் இஸ்லாம் புரட்சி செய்தது, இன்றும் செய்கிறது, இனியும் செய்யும். மீண்டும் சந்திப்போம் அடுத்த அழகிய ஒரு பதிவோடு.